இந்த ஒரு மேக்கப் லுக் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க இதோட வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக இந்த லுக் வந்து யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னோட பேஸில் வந்து சேஞ்ச் பண்ணேன் ஸோ அது என்னென்ன பண்ணேன்னு வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் வச்சு ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன் லாரியல் பேரஸோட டே க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ நல்லா நம்மளோட ஸ்கின் வந்து வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு லைக் சன்ஸ்க்ரீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் நல்லா தாராளமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஏஜ் டிவைன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இதோட கே ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் அண்ட் தென் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் பேஸ் அதாவது அந்த கன்சீலர் பண்ண இடம் அப்புறம் மாய்ஸ்சரைசர் அந்த க்ரீம் எல்லாம் போட்ட இடத்தை வந்து செட் பண்ணிக்கிறேன் இந்த லூஸ் பவுடர் வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு மேக்கப் ஃபிக்சர் வச்சு அதாவது ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி மேக்கப்பையும் செட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷன் இங்கே வந்து ஓவர் ஃபிஃப்டி டூவோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணேன் சூப்பர் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பிளெண்ட் ஆச்சு உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து பாருங்கள் அந்த ரேடியன்ஸாக அண்ட் நெக்ஸ்ட் டு ஸ்கின் மாதிரி இருக்குது எந்த விதமான கேக்கினஸ் இல்லாமல் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அண்ட் தென் கன்சீலாக வந்து யூஸ் பண்ணுறேன் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கெங்கே நம்மளுக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு ஹைட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கன்சீலர் போட்டுட்டு நெக்ஸ்ட் கான்ட்யோர் பண்ணிக்கிறேன் கான்டியூர் வந்து பண்ணும்போது ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சிசில் தான் இருக்கும் கன்சீலர் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ளினோட லூஸ் பவுடரே வச்சு செட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ளார் பியூட்டி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன் அது ஒரு கோரல் டோனில் இருக்கும் ஸோ பிளஷும் வந்து போட்ட பிறகு இப்போ வந்து ஐ ஷேடோவுக்கு மூவ் ஆன் ஆயிட்டேன் ஐ ஷேடோவுக்கு வந்து டூ ஃபேஸ்டோட ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு பீச் டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன் ஐலைனர் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து ஐ ஷேடோ வச்சே வந்து லைனர் போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஐ ஷேடோ வச்சே லைனர் வந்து பண்ணிட்டேன் ஆங்கிலர் ப்ரஷ் வச்சு ஒரு பர்பிள் டோன் கலர் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து கீரோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு டியூவல் டோன் ப்ளஷ் கைண்ட் ஆஃப் பீச் இருக்கும் ப்ளஸ் கோரல் லைக் பீச் அண்ட் பிங்க் ஷேடில் இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு பிளாஷ் அதையும் அப்ளை பண்ணிவிட்டு மிலானியோட ஹைலைட்டர் போட்டாச்சு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கும் வந்து போட்டாச்சு ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் தென் லாஷஸில் வந்து மஸ்காராவும் போட்டாச்சு இது வந்து மேப்ளினோட ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராக வந்து யூஸ் பண்ணேன் அண்ட் தென் அவ்வளோதாங்க இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஸோ பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்கின் மாதிரி இருக்குது எனக்கே இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ வாவ் மாதிரி இருந்தது இது வந்து கலையவே கிடையாது இந்த மேக்கப் நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்கப் கலையவே கிடையாது ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்